அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஹவுஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். இலங்கையின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். ஒன்லைன் வகுப்பிற்கு செல்லாத மாணவனை அடித்துக் கொண்ட தந்தை. சீன சேதன உர இறக்குமதி தடை செய்யப்படவில்லை, விவசாயத்துறை அமைச்சர். இன்று சிறுவர்கள் தினமில்லை, கறுப்பு தினம், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். மலையக சிறுமி உயிரிழந்த சம்பவம், ரிசார்டிற்கு பிளாக் மறியல் நீடிப்பு. பாடசாலைகளை திறப்பது குறித்து வெளியான அறிவிப்பு. தாய்லாந்தில் வெள்ளம், குறைந்தது 7 பேர் உயிரிழப்பு, ஒருவரை காணவில்லை. நவம்பர் முதல் சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்தும் ஆஸ்திரேலியா. தென்னிலங்கையில் தந்தையொருவர் மகனை படிப்பதற்காக கண்டித்தமையினால் ஏற்பட்ட காயம் காரணமாக மகன் உயிரிழந்துள்ளார். காலி மகமோதர சியம்பலாகேன பிரதேசத்தைச் சேர்ந்த கிம்கான் விமுக்தி என்ற மாணவனை உயிரிழந்துள்ளார். அவர் இம்முறை சாதாரணதர பரீட்சைக்கு ஆயத்தமாக இருந்தவராகும். குறித்த மாணவன் சில மாதங்களாக ஒன்லைன் கற்கை நடவடிக்கைகளில் ஈடுபடாமையினால் தந்தை கண்டித்துள்ளார். கோபம் காரணமாக மகனின் முதுகின் மீது துடைப்பத்தால் அடிக்க தந்தை முயற்சித்த போது அதனை தவிர்க்க மகன் முயற்சித்துள்ளார். இதன்போது அந்த தாக்குதல் அவரது தலையில் விழுந்தமையினால் மகன் காயமடைந்துள்ளார். காயமடைந்த மகன் கராபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் உயிரிழந்துள்ளார். தனது மகனை மிகவும் அன்பாக வளர்த்த தந்தை கல்வி நடவடிக்கை இடைநடுவில் நின்றுவிடும் என்ற அச்சத்திலேயே தாக்கியுள்ளார் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சீன சேதன உர இறக்குமதி தடை செய்யப்படவில்லை, விவசாயத்துறை அமைச்சர். சீனாவிலிருந்து சேதன பசலை உரம் இறக்குமதி செய்வது தடை செய்யப்படவில்லை. மாறாக மாதிரிகளை இறக்குமதி செய்த நிறுவனத்திடமிருந்து சேதன பசலை உரத்தை இறக்குமதி செய்வது தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சின் ஊடக பேச்சாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சீனாவின் சேதன பசலை இறக்குமதி தடை செய்யப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், சீன நிறுவனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சேதன பசலை உரத்தில் நாட்டின் மண்வளத்திற்கும் காலநிலைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் அடங்கியிருப்பது 2 முறை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு குறித்த நிறுவனத்திலிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர, சீனாவிலிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்வது தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படவில்லை. இறக்குமதி செய்யப்பட்ட சேதன உர பசலையில் பாதிப்பு ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விவசாயத்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் சீனாவிலிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்வது தடை செய்யப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் என தலைப்பிட்டு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று சிறுவர்கள் தினமில்லை, கறுப்பு தினம், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளினால் ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகர் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திற்கு முன்னால் இன்றைய தினம் காலை 9:15 மணியளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அண்மையில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் அதற்கு எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டன. இன்று சிறுவர்கள் தினமில்லை, கறுப்பு தினம். அதிகமான சிறுவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் இன்றைய சிறுவர் தினத்தினை நாங்கள் கறுப்பு நாளாகவே கொண்டாடுகின்றோம் என வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் இணைப்பாளர் சிவபாதம் இளங்கோதி தெரிவித்தார். போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வெளியே பிளநேவாளர்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டது. மலையக சிறுமி உயிரிழந்த சம்பவம், ரிசார்டிற்கு பிளக்கமறியல் நீடிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதிவுதினை தொடர்ந்தும் பிளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அவரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை தொடர்ந்தும் பிளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டில் பணிபுரிந்து வந்த மலையக சிறுமியொருவர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தின் 5வது சந்தேக நபராக ரிசார்ட் பதிவுதியின் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளை திறப்பது குறித்து வெளியான அறிவிப்பு. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று முதல் நீக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் 200 மாணவர்களுக்கு குறைவாக இருக்கும் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மாகாண ஆளுநர்கள் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் 200 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி PSM சால்ஸ் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். கல்வி அமைச்சகம் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையே இடம்பெற்ற கூட்டத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட்ட தரம் 1 தொடக்கம், தரம் 5 வரையான ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. வெளி மாவட்டங்களிலிருந்து பயணிக்கும் ஆசிரியர்களுக்கு வசதியாக சிறப்பு பேருந்து சேவை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய போக்குவரத்து அமைச்சருடன் பேசி அதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிரியர்கள் சுகாதார நடைமுறையின் கீழ் தமது பயணத்தை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் கூறினார்.
தாய்லாந்தில் வெள்ளம் குறைந்தது 7 பேர் உயிரிழப்பு ஒருவரை காணவில்லை. தாய்லாந்தில் வெப்ப மண்டல சூறாவளிகளால் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு ஒருவரை காணவில்லை. செப்டம்பர் 23 முதல் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நாட்டில் 76 மாநிலங்களில் 31 முக்கியமாக மத்திய மற்றும் வடகிழக்கில் 6335 நகராட்சிகளில் வெள்ளம் புகுந்து 227470 குடும்பங்களை பாதித்துள்ளது. 2011 ஆண்டில் கடுமையான வெள்ளம் மீண்டும் நிகழும் என்ற அச்சத்திற்கு பதிலளிக்கும் விதமாக நாட்டின் பெரும்பகுதி மற்றும் அதன் தலைநகரான பாங்காக்கில் வெள்ளம் சூழ்ந்தது. வானிலை ஆய்வு மையம் வியாழக்கிழமை மழை நிலவரப்படி தற்போதைய நிலைமை 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட வித்தியாசமானது என்று கூறியது. 2011 ஆண்டு வெள்ளம் நாட்டின் சமீபத்திய வரலாற்றில் மிக மோசமான ஒன்றாகும். இது 815 பேரை கொன்றது மற்றும் பல பில்லியன் டாலர்கள் செலவாகும். தாய்லாந்தில் மே முதல் அக்டோபர் வரையிலான மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். ஆனால் வெப்பமண்டல பருவமழை சில பகுதிகளில் நீடிக்கும். நவம்பர் முதல் சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்தும் ஆஸ்திரேலியா. எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் சர்வதேச நாடுகளுக்கான தனது எல்லை கட்டுப்பாடுகளை ஆஸ்திரேலியா தளர்த்தவுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் 18 மாதங்களுக்கு பின்னர் முதல் முறையாக தடுப்பூசி போடப்பட்ட பணிகளை ஆஸ்திரேலியா நாட்டிற்குள் அனுமதிக்கும். நியூ சவுத் வேல்ஸ் தொடங்கி 80% தடுப்பூசி விகிதத்தை எட்டிய மாநிலங்களுக்கு அடுத்த மாதம் முதல் சர்வதேச எல்லை மீண்டும் திறக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளார். தற்போது குடிமக்கள் மற்றும் விலக்கு உள்ளவர்கள் மட்டுமே ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைய முடியும். வெளிச்செல்லும் பயணமும் விலக்கு இல்லாமல் தடை செய்யப்பட்டுள்ளது. அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரெக்ட்.